Peppers Entertainment Television. Turn on the heat. ஒருத்தர் வந்து இவரை பத்தி சொல்லணும்னா படத்தோட டைட்டில் கார்டில் வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் பேர் இருக்கும், இவர் தான் இன்ட்ரோ சீன்லாம் இவருக்கு பயங்கரமா யோசிச்சாங்க ஓகேவா, என்னப்பா இவர் தான் வந்து வாஸ்துவா படத்துக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளே நிறைய விஷயங்கள் சொன்னோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவர் வில்லன் கேரக்டர் ஆகட்டும் இல்லை வந்து காமெடி சீன் ஆகட்டும் பக்காவா நடிப்பார் ஓகேவா. அவருக்கு அவருக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருந்தாங்க. இப்போ யாருன்னு சொல்லுன்னா மாத்திருவாங்க கேளியா. நம்மளே வந்து அவருக்கு பத்தி நிறைய பேசியிருக்கோம். நிஜமா நானும் கூட ஒரு பெரிய ஃபேன் தான். யார் அப்படின்னா மொட்டை ராஜேந்திரன் ஓகேவா, நான் கடவுள் ராஜேந்திரன். ஆக்சுவலா மொட்டை ராஜேந்திரன் சொல்லக்கூடாது. ஸோ நான் கடவுள் படத்துல வந்து ஒரு வில்லனா தான் இன்ட்ரோ ஆனாரு, ஆனா அதுல பயங்கரமா மிரட்டி தள்ளிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவரோட புகழ் எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் வில்லத்தனத்திலே தான் இவர் நடிப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ் என்கிறன் பாஸ்கரன் படத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து என்னதான் வில்லனா வந்திருந்தாலும் செம்ம காமெடியா நடிச்சிருப்பாரு அவரு. அந்த காமெடி வந்து இன்ஃபேக்ட் அவரை இமிட்டேட் பண்றவங்களாம் வந்து அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸ்பான்டேனியஸா அப்போ அப்போ. ஸோ அந்த அளவுக்கு வந்து காமெடியிலையும் வந்து இந்த அளவுக்கு ஒரு வில்லனால கலக்க முடியுமானா அதை ப்ரூவ் பண்ணவர் வந்து நம்ம மொட்டை ராஜேந்திரன். ஆனா அதுக்கு என்ன ரீசன், இன்னொரு ஒரு ரீசனும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கடவுள் ராஜேந்திரன் வந்து காமெடிக்கு என்ட்ரு ஆன டைம்ல வந்து வடிவேல் ஆகட்டும் இல்ல சந்தானம் ஆகட்டும் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஹீரோவா நடிக்க போறா அப்படின்னு போயிட்டாங்க. ஆமா, அவங்களோட சான்சஸ் எல்லாமே ராஜேந்திரனுக்கு தான் போச்சு. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பிளஸ்ஸா இருந்தது. பட் இப்ப திரும்பவும் பாத்தீங்கன்னா நம்ம வடிவேல் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க போறார் அப்படிங்கிறது வந்து எல்லா ஒரு காமெடி ஆக்டருக்குமே வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பயத்தை உண்டாக்கிச்சுனே சொல்லலாம். சூரி சதீஷ்க்கெல்லாம் வந்து ஐயோ என்னப்பா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திரனும் இப்போ என்ன யோசிச்சிருக்காரு நம்மளுக்கும் வந்து, அதுலேயும் இப்போ வேற பார்த்தீங்கன்னா அவர் லைனில் நிறைய படங்கள் நடிச்சதுனால அவரோட சேலரி வேற கொஞ்சம் ஏற்றிட்டாராம். ஸோ அதனால அவருக்கு பட வாய்ப்புகள் ரேண்டமாக குறைஞ்சி போச்சா. இந்த நேரத்தில் வடிவேலு வேற கம்பேக் கொடுக்குறாரு அப்படின்னும் போது அவர் வந்து யோசிச்சுட்டாரா இதுக்கு மேலே நம்ம வந்து இங்கே ஸ்டேபிளாக நிற்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதனால நம்ம திரும்ப ஃபஸ்ட்டு எப்படி வந்தோமோ அப்படியே நம்ம திரும்பவும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனாக தான் நடிக்க போகிறாரா இனிமேல். இனிமேல் வர படங்கள்ல வந்து நம்ம ராஜேந்திர ஒரு வில்லனா தான் பாக்க போறோமா.